ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதாவது நம்ம தனிமையாக போகிறப்போனாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, இல்லை இருட்ட போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா அந்த சுடுகாட்டு வழியாக அந்த மாதிரி நம்ம போனாலும் சரி, நம்மளுக்கு ஒரு அச்சம், அதாவது பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராச்சும் பின்னாடி வராங்களா, அது வந்து பிடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம், ஆத்மா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்கனாக்கா, எவர் அவங்களுக்கு நிற்கிறான் பாரு, அங்கே போயிட்டுருக்கான் பாரு, டே நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணுக்கு தெரியாதனோட கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, வாங்க அப்படி என்ன நடந்துச்சு பார்ப்போம். நம்ம சேனல் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டான். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்க அம்மா வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்க மாட்டாங்க. என்ன நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த பெரிய காரியத்துக்கோ அப்படி இல்லைன்னாக்க அந்த ஒரு வீட்டை கல்யாணம் இருக்கும், அந்த வீட்டில் எது பெரியவங்க யாராச்சும் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கோ அப்படி இல்லைன்னா அந்த ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய காரியத்துக்கோ இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் எனக்கு கலந்துக்காதனால அக்கம் பக்கம் வரோம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி நல்லது கெட்டதுலாம் சேரலனாக்க நம்மளும் அப்படி சேர்றது அப்படின்னு பேசுகிற அரச புரசலாக பேசுகிற விஷயம் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு அதில் விழுந்திருக்கு. அது உடனே நேராக போய் அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்கான், அப்பா என்னப்பா அது, அம்மா இந்த விஷயத்தில் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டில் எதுவும் நல்லது கெட்டது எப்படிமா கலந்துக்குவாங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கு அவங்க அப்பா விளக்க சொல்லியிருக்காரு, அது வந்து உங்கள் அம்மாவோட தப்புலப்பா, நான் தான் இந்த இதுக்கு போனா சொன்னேன் அப்படிங்கிறப்போ, ஏன்ப்பாங்கிறப்போ அவர் சொன்னார், இது மாதிரி நான் பழைய வீட்டில் இருக்கிறப்போ நம்ம வீட்டு பகல் வந்து இறந்துட்டாரு, அது துக்கம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, போனாக்க என்ன செஞ்சுருக்காங்க, சரி அவங்க மனைவியும் பொண்ணு கா நின்றுட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட போய் துக்கம் சொல்லலாம்னு பார்க்குறப்போ அதுக்கு நடுவில் ஒருத்தர் நின்றுட்டு ஆறுதோ சொன்ன மாதிரி இருக்கிறாங்க, யார் பார்த்தா அந்த இறந்து கிடக்கிறவர் தான் அங்கே நிற்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறப்போ, சரி ஏதோ நீ பிரம்மையில சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அடுத்த டைமுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்குறப்போ அவங்களோட அம்மா மட்டும் தான் நின்றுருந்தாங்க. சரி நம்ம பார்க்குறப்பத்த பக்கத்தில் வந்து அவங்க அப்பாவும் நின்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதையும் வந்து என்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. மூணாவது டைம் வந்து அந்த பின்னாடி வீட்டு தெருவிலேருந்து ஒருத்தர் தூக்குமட்டி இறந்துட்டான், அதுமே பார்க்க போகிறப்போ பக்கத்துலேயே நின்றுக்கிற மாதிரி இவங்க சொன்னோன்னே, இவங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தேவலாம் நம்மளையும் பயமுறுத்திட்டு இருக்காங்களே, எனவே எந்த நிகழ்ச்சியும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் இப்போ போவேன்னா சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ அம்மாவோட நிலைமை நினைச்சுக்கிட்டு, சரி விடு அவங்க நிலைமை பார்த்தா நம்மளுக்கு தெரியும், நம்ம எங்கள் அம்மா போகாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு அவன் மனசில் திருப்தியாக அடைஞ்சிக்கிட்டான். இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு அஞ்சாறு வருஷமாக அவங்க அப்பாவோட சொந்த ஊருக்கு போகாமல் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு அங்கே ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் அப்பாவும் போயிருக்கிறாங்க. அப்போ போனோன்னு அக்கம் பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஆஹா வராதவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் வந்து பார்த்துக்கலாம் போயிருக்கிறாங்க. உடனே வந்து இவங்க அக்கம் பக்கம்லாம் வீட்லேயுமே பார்த்துட்டு இருக்கிறப்போ இவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க ரொம்ப அவங்கள்ட்ட ரொம்ப பழக்கமாக இருந்திருக்கிறாங்க. இதை போய் பார்க்குறப்ப அவங்க வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த அம்மா வந்து இறந்துருக்காங்க. இதை கேள்விப்பட்டுட்டு சரி அவங்க பையன்டாச்சும் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனாக்க அவன் பையன் இருக்கான், ஆனால் யாருக்கு முன்னாடி வரதில்லை. அவங்களோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மனைவி வந்துட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கப்போ சொல்கிறாங்க, எங்கே உங்கள் கணவரை கூப்பிடுங்கன்னு. அப்போ சொல்கிறேன், இல்லை அம்மா இறந்ததுலேருந்து யார் சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ வந்தாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க, கேட்டால் அவங்க அம்மா பற்றி கேட்குறதுனால இவருக்கு இன்னும் கொஞ்சம் கவலையாயிடுது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ நல்லதாக இருந்தாங்க திடீர் படுக்க படுக்க ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஆளாக அடைஞ்சாரு, ஒரு 15-20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணார், ஆனால் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியல, அதில் இறந்ததுக்கப்புறம் அவர் மீண்டு வர ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, கேட்டாக்கா இது மாதிரி அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் பேசுவார், ஹாலில் பேசிட்டு இருப்பாரு, இல்லைனா அவர் அவங்க அம்மா ரூமில் உட்காந்துருக்கணும்னா பேசிட்டு இருப்பாரு, ஆனால் அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஓகே அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஏன் திடீர்னு இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, தெரிஞ்சவனா வந்திருக்கீங்க, ஒருவேளை உங்களை பார்க்கறதுக்கு கூட பின்னாடி கின்னாடியோ அக்கம் பக்கம் நின்றுருப்பாங்களோ சொன்னோ, நீ இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு, அதாவது அக்கம் பக்கம் பின்னாடி நிற்பாங்களான்னு சொல்லிட்டு எதாவது பின்னாடி பார்க்குறப்போ அந்த அம்மா நின்று இருக்காங்க சிரிச்சுக்கிட்ட, இவங்க பார்த்து தெரிச்சு என்ன செஞ்சு ஓடி இருப்பேன், அவங்க அந்த அந்த ட்ரெஸ்லேயே அவங்க வந்து ஈடுன்னு போயிட்டாங்களாம் பயத்தில் அப்படிங்கிறப்ப. அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஜெயத்து. அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து நார்மலுக்கு வரத்துக்கே 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காப்புல. இந்த விஷயம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன் கேட்குறீங்கன்னா, பயங்கிறது வந்து கடைசி வரைக்கும் நம்மளை உறுத்திட்டே இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாதவங்க வந்து பயந்துட்டாங்கன்னா கூட கொஞ்ச நேரத்துக்கு வெடிச்சோமோ, கூட அரைச்சி 2 பேர் வந்துட்டாலோ, இல்லை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பார்த்துட்டாலோ அந்த பயம் உடனே செகண்டாக போயிடும். ஆனால்
எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு நிகழ்ச்சியில போனாலும் சரி, ஆனா அவங்க கண்ணை பார்த்தது வந்து அவங்க எந்த காரணத்துக்கும் பயப்படாம இருக்க முடியாது. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, ஏன்னா அவங்க கண்ணுக்கு தான் ஆத்மா தெரியும்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதனால அந்த மாதிரி இருக்க சமயத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, தைரியம் பண்ணி பேசுங்க. ஏன்னா ஆத்மா வந்து சில விஷயங்கள்ட்ட வந்து நம்ம யாராச்சும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்னு நான் அந்த யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். அப்போ சில ஆளுங்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், சிலங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொந்தத்தில் போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு உடம்பு தேவைப்படும். அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் நடக்கிறது. இல்லை சிலர்களும் பயப்படுறாங்களே அப்படின்னாங்க அப்படின்னாக்க, அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு நம்ம மனுஷன் வந்து ஒரு விளையாட்டு பொருளாக தான் அவங்க எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து இந்த ஆத்மா பார்த்து பயந்துட்டோம்னாக்கா கடைசி வரைக்கும் நம்மளை பயமுறுத்திட்டு தான் இருக்கும். அதனாலதான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால ஆத்மா வந்து எல்லாத்தையும் வந்து பிடிக்கும், எல்லாத்தையும் பயமுறுத்துங்கிறதுலாம் கிடையாது. நம்ம தைரியம் இருந்துட்டாலே போதும், எந்த விஷயமும் நம்மள இருந்தாது அது இந்த மட்டும் இல்லை, எந்த விஷயமும் நம்மள வந்து நெருங்கி நினைச்சாலும் நம்ம நம்மளுக்கு தைரியம் வந்து ஒரு உண்டாயிடும். அதனால இந்த விஷயத்தை பகிர்ந்துகிட்டேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். உங்கள் சாவித் லைன்.